பார்த்தீங்க அப்படின்னா, யூஎஸ்ல வந்து நீங்க ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்றீங்க, இந்த 6 க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்கவே கூடாது. அப்படி கேட்டீங்க அப்படின்னா ஆஃபர் கிடைக்காது. இருக்கும், நானும் நிறைய இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கேன், வேலை வாய்ப்புக்காக நிறைய இன்டர்வியூஸ் கண்டக்ட் பண்ணியிருக்கேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தர்ஷிகாஸ் சேனல், தியாகு அண்ட் சக்தி. ஸோ இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா, யூஎஸ்ல வந்து நீங்கள் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த 6 க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்கவே கூடாது. அப்படி கேட்டீங்க அப்படின்னா ஆஃபர் கிடைக்காது. ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறத இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். இல்லைம்மா, ஸோ அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு க்வெஸ்சன், என்னமோ தலையில மாட்டிட்டு இருக்கீங்களே, என்னது அது? ஓ, இதுங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் கிளாஸுங்க. அதாவது நான் லேசிக் பண்ணிட்டேன், ஸோ கம்ப்யூட்டர் ரொம்ப நேரம் சிஸ்டம் பார்த்தேன்னா இந்த கிளாஸ் மாட்டி பார்ப்பேன். ஸோ பார்த்தீங்கன்னா எல்லோ கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அது சும்மா ஒரு கம்ப்யூட்டர் பார்த்ததுனால அப்படியே எந்திச்சு வந்து அப்படியே ரெக்கார்ட் பண்ணுவாங்க. இந்த செஷன் எடுக்கிறதுக்கு எனக்கு தகுதி இருக்கா இல்லையாங்கிறத வந்து நானே அனலைஸ் பண்ணி தான் வந்து சொல்கிறேன். ஆக்சுவலாக நான் வந்து டிபார்ட்மெண்ட் சேர், அசோசியேட் ப்ரொஃபஸர் ஆஃப் கெமிஸ்ட்ரி, நிறைய இன்டர்வியூஸ் கண்டக்ட் பண்ணியிருக்கேன். எங்கள் யூனிவர்சிட்டியில் வந்து ஃபேக்கல்டிஸ் நிறைய பேர் இன்டர்வியூ பண்ணி எடுத்திருக்கோம், நானும் நிறைய இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கேன் வேலை வாய்ப்புக்காக. ஸோ அந்த மாதிரி இப்போ இருக்கும்போது நம்ம என்னென்ன தப்பு செய்வோம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஜென்ரலாக உங்களுக்கு வந்து ஒரு 6 பாயிண்ட்ஸ், இதெல்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது, அப்படியே அந்த கேள்வி வந்தாலும் அதை எப்படி நேக்காக வந்து பதில் சொல்லுங்கிற ஒரு வீடியோ தான் இது. இது அமெரிக்காவில் வேலைக்காக இன்டர்வியூக்காக அட்டன் பண்ணும் நபர்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். இந்தியா அப்படின்னு தெரில, மேபி ட்ரை பண்ணி பாருங்கள். பட் உலகம் ஃபுல்லாக வந்து இன்டர்வியூ வந்து காமன் க்வெஸ்சன்ஸாக தான் இருக்கும். ஸோ மேபி இந்தியாவுக்கும் அப்ளை ஆகல. ஸோ முத கேள்விக்கு போனாங்களா? முத க்வெஸ்சன் வந்து என்ன கேன்னா, அவங்க கேட்பாங்க, உங்களை வந்து வாய நோண்டி நோண்டி கேட்பாங்க இன்டர்வியூவில் வந்து நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க தெரியும் இல்லை. 1 hour அவங்களால வந்து கண்டுபிடிச்சிங்கன்னா கேள்வி வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ அவங்க கேட்கும்போது வந்து நீங்கள் வந்து என்ன சொல்லணும், நீங்கள் வந்து எதை சொல்லக்கூடாதுன்னா, ஐ எம் ஏ மோட்டிவேட்டட் செல்ஃப் ஸ்டார்டர், தயவு செஞ்சு நான் மோட்டிவேட்டட், எனக்கு வந்து செல்ஃப் எனர்ஜி இருக்குது, நான் வந்து சுயமாக முன்னேறி வந்தவன், முன்னேறிடுவேன், இப்படின்லாம் வந்து பேசாதீங்க. ஐ எம் ஏ மோட்டிவேட்டட் செல்ஃப் ஸ்டார்டர்னாலே வந்து என்ன அர்த்தம்னா, இது வந்து ஓவர் யூஸ்ட் ஆன்சர், நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது வந்து நீங்கள் சொன்னீங்கன்னா அடுத்து வந்து உங்களுக்கு வந்து ஒரு கொக்கி போடுவாங்க. சரி, அதை எக்ஸ்பிளைன், நீங்கள் எப்படி எக்ஸ்பிளைன், நீங்கள் செல்ஃப் ஸ்டார்டட் மோட்டிவேட்டட் செல்ஃப் ஸ்டார்டர்னா எப்படி நீங்கள் மோட்டிவேட்டட் செல்ஃப் ஸ்டார்டட் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க நம்பமாங்க. ஸோ அங்கே வந்து நீங்கள் மாட்டிப்பீங்க, அங்கே பதில் சரியான பதில் இல்லைன்னா அங்கே மாட்டிப்பீங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் எப்படி அதை கொண்டு போகலாம் அப்படின்னா, நான் வந்து புதுசாக ப்ராஜெக்ட் லீட் பண்ணுறதுக்கு நான் பயப்பட மாட்டேன், அதே நேரத்தில் வந்து எனக்கு வந்து ஒரு சில கொஞ்சம் உதவிகள் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து தேவைப்படுது, இப்படி நீங்கள் கொண்டு போகணும். இப்படி கொண்டு போனீங்கன்னா இந்த கேள்வி வந்து நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் வந்து சரி, இப்போ வந்து என்னால் செய்ய முடியும், பட் இருந்தாலும் எனக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் ஹெல்ப்பும் கொஞ்சம் வேணும் அப்படின்னு நம்ம சொல்லும் போது அவங்க நம்மளை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட மாட்டாங்களா? அண்டர் எஸ்டிமேட் கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து ஃபர்தராக உங்களை வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கு இன் டீட்டெயிலாக கேட்பாங்க, உங்களுக்கு என்ன மாதிரி ஹெல்ப் தேவைப்படுதுன்னு கேட்பாங்க. இப்போ வந்து நீங்கள் ஐடியில் இருந்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த ப்ரோக்ராம் கோடிங் எழுதுறதுக்கு சப்போர்ட் வேணும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் மாட்டினீங்க. எனக்கு ப்ரோக்ராம் கோடிங் தெரியும், அதில் ஒரு சில டவுட்ஸ் வந்துன்னா சீனியர்கிட்ட நான் கேட்டு டிஸ்கஸ் பண்ணிப்பேன் அப்படின்னு சொன்னால் வந்து நீங்கள் தப்பிச்சிங்க. ஃபேக்கல்ட்டி பார்த்தீங்கன்னா எனக்கு கிளாஸ் எடுக்க தெரியாது, எனக்கு கிளாஸ் எடுக்கிறதுக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா வேலை கிடைக்காது. எனக்கு வந்து கிளாஸ் எடுக்கலாம் நல்லா தெரியும், மற்றபடி வந்து லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், ஆன்லைன் டீச்சிங், இதுக்கெல்லாம் வந்து ஐடி சப்போர்ட் தேவை. அதே மாதிரி கரிக்குலம் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து டிபார்ட்மெண்ட் சாரோட சப்போர்ட் தேவை. அந்த மாதிரி சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்க புரிஞ்சுப்பாங்க. ஸோ ஃபேக்கல்ட்டிக்கு வந்து ஃபேக்கல்ட்டிக்கோ ஐடி ஸ்டாஃபுக்கோ அவங்களுக்கு திறமை இருக்குது, பட் ஃபர்தர் அசிஸ்டன்ஸ் கொஞ்சம் தேவைப்படுது. எல்லாருமே நம்ம மனுஷங்க தாங்க, எல்லாருமே ஃபுல் டேலண்டடாக பிறக்கலை இல்லையா. நமக்கு எப்போ எப்படி பார்த்தாலும் இப்போவும் எனக்கு வந்து என்னுடைய சீனியர் அட்மினிஸ்ட்ரேஷன், என்னுடைய ஹையர் லெவல் அத்தாரிட்டிஸோட சப்போர்ட் எனக்கு தேவைப்படுது, நான் அவங்ககிட்ட கேட்டு வாங்கிட்டேன். அடுத்த பாயிண்ட் நீங்கள் உங்களை பற்றி சொல்லும்போது இந்த மாதிரி வந்து இன் 5 years ஐ ஹோப் டு பி இன் யுவர் பொசிஷன், இந்த மாதிரி தயவு செஞ்சு எங்கேயுமே சொல்லிடாதீங்க. இது வந்து ஒரு சோம்பேறித்தனமான பதில், ப்ளஸ் வந்து அவங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க அவங்களுக்கு வந்து ஃப்யூச்சர் ஆம்பிஷன்ஸ் எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தெளிவாகவே கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ நீங்கள் இதை எப்படி சமாளிக்கணும் அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து இந்த ஜாப்பில் வந்து சில ஸ்கில்ஸ் எனக்கு தேவைப்படுது, இந்த ஜாப் நான் அக்செப்ட் பண்ணணும், சில ஸ்கில் தேவைப்படுது, அது சம்மந்தமாக வந்து நான் அந்த நெக்ஸ்ட் 5 years ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னு தான் நீங்கள் சொல்லணுமே தவிர, ஐ ஹோப் டு பி இன் யுவர் பொசிஷன், நான் உங்கள் மாதிரி மேனேஜராக மாறிடுவேன் அப்படின்லாம் சொல்லாதீங்க. அது வந்து கொஞ்சம் இதை பற்றி சொன்ன மாதிரி இருக்கும்.
டெம்பரரி டிபார்ட்மெண்ட் சேராவோ இல்ல டெம்பரரி மேனேஜரா உங்களை அசைன் பண்ணுவாங்க. அப்ப வந்து அந்த டியூட்டிஸ் எல்லாம் எப்படி பாத்துக்கிறது, அந்த மாதிரி ஸ்கில்ஸ் வந்து எனக்கு தேவை. அது கொஞ்சம் ஹியூமன் ரிசோர்ஸ் வந்து ட்ரைனிங் தேவை. அப்படி வந்து நீங்க எடுத்தோடனே நான் 5 வருஷத்துல அவங்க இது ரொம்ப முக்கியங்க, ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. என்னுடைய பழைய பாஸ் எனக்கு பிடிக்கல, அந்த ஆளுக்கு எனக்கு சண்டை வந்துருச்சு. எந்த இன்டர்வியூலையுமே எக்காரணம் கூட எப்படி அடிச்சு கேட்டாலும் அடிச்சு கேட்பாங்க, காமெடியில் அடிச்சு கூட கேட்பாங்க. சொல்லிடுறேன் உங்களுக்கு என்னதான் அந்த ஆளோட பழைய ஆளோட பஞ்சாயத்து இருந்தாலும் உங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல, உங்களை வந்து ஆள் வச்சு கூட அடிச்சிட்டாருன்னு கூட வைங்களேன், அடிச்சு உங்களை கம்பெனி விட்டு வெளியே அப்படி இருந்தா கூட நீங்கள் வந்து புதுசாக போகிற கம்பெனிலையோ யூனிவர்சிட்டிலையோ இந்த இதை மட்டும் சொல்லிடாதீங்க. அது வந்து ஏன்னா உங்களை பற்றி ஒரு பேட் இம்ப்ரெஷன். நீங்கள் என்னதான் உண்மையை சொன்னாலும் இன்டர்வியூ பண்ணுறவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, இவன் பழைய பாசை பற்றி எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணுறான், நம்மளை பற்றி என்ன என்னென்ன சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்வியூ பண்ணுறவங்களுக்கு தோணும். நான் இன்டர்வியூ பண்ணியிருக்கேன், இன்டர்வியூ பேனலில் இருந்ததுனால இந்த கேள்வியெல்லாம் நான் கேட்கும்போது அவங்க கேண்டிடேட் எப்படி சொன்னாலும் என் மனசுக்கு அப்படி தான் தோணும். ஸோ அவங்களுக்கு வந்து அப்போ வந்து அந்த ஸ்கோர் வந்து குறையும். அந்த எப்படி சமாளிக்கலான்னா, நான் இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்துக்கலாம், மேபி என்னுடைய பழைய பாஸ்க்கு இது கொஞ்சம் பிடிக்கல, நான் இதை வேறு மாதிரி அப்ரோச் பண்ணியிருந்துருக்கலாம். அப்ரோச் பண்ணியிருந்தேன்னா அந்த நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸை நான் கொஞ்சம் குறைச்சி வந்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். தவிர நம்ம பழி எடுத்துக்கிற மாதிரி தான் வரும். நீங்கள் டிக்ளேர் பண்ணுற போகல, நான் தான் என் மேலே தான் தப்பு நீங்கள் சொல்லப்படுறதில்ல. ஏன்னா அந்த சுச்சுவேஷன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொண்டு போயிருந்துருக்கலாம் அப்படின்னு காமனாக முடிச்சிங்க. வந்தாலும் சரியில்லை, வந்தாலும் வந்து எந்த வேலையும் செய்ய மாட்டான், எல்லாம் என் வேலையும் அங்கேயே வேலை வாங்குவான், நம்ம மேனேஜர் சரியில்லை அப்படின்லாம் வாயை திறந்து சொல்லிடாதீங்க. அதே மாதிரி இன்னொன்று அடுத்த கேள்வி 4வது கேள்வி பதில், உங்களுடைய பிக்கஸ்ட் வீக்னஸ் என்னன்னு கேட்பாங்க. ஒரு சில பேர் வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, மை பிக்கஸ்ட் வீக்னஸ் இஸ் தட் ஐம் அ பர்ஃபெக்ஷனிஸ்ட், நான் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கிறது தான் என்னுடைய வீக்னஸ் சொல்லுவாங்க. அங்கே தான் நீங்கள் மாற்றுறீங்க சரிங்களா? அந்த மாதிரி பதில் சொல்லவே சொல்லுவாருங்க. இந்த உலகத்தில் யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது சரிங்களா, இன்க்ளூடிங் மை செல்ஃப், நீங்களும் தான் சரிங்களா, யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து இதை வந்து உங்களுடைய வீக்னஸ், பெரிய வீக்னஸ் என்னென்னா உங்களுடைய வீக்னஸ் பாயிண்ட், ஆக்சுவல் வீக்னஸ் பாயிண்ட்டை வந்து லிஸ்ட் பண்ணலாம். அதாவது அதுக்கும் அந்த வேலைக்கும் சம்மந்தம் இருக்கும்போது ரொம்ப ஹைலைட் பண்ணாதீங்க, இதில் நான் கொஞ்சம் வீக்காக இருப்பேன், இப்போ வந்து ஒரு சில டைம் வந்து ப்ராஜெக்ட்டுக்கு வந்து எக்ஸ்ட்ரா டைம் தேவைப்படும், அதை கால்குலேட் பண்ணாமல் நான் பண்ணுவேன். ஸோ அதை வந்து நான் கொஞ்சம் முன்னாடியே கால்குலேட் பண்ணி நான் மேனேஜரை சொன்னேன்னா இன்னும் எனக்கு டைம் சேவ் ஆகும், ப்ளஸ் அவங்களும் சுச்சுவேஷனை புரிஞ்சுப்பாங்க அப்படி சொல்லணும். ஃபேக்கல்ட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஃபேக்கல்ட்டி வந்து எனக்கு வந்து ஒரு சில சப்ஜெக்ட்ஸ் என்னால் கிளாஸ் எடுக்க முடியாது, என்னுடைய ஃபீல்ட் ஆஃப் எக்ஸ்பர்டிஸ்க்கு அவுட் ஆஃப் த ஃபோக்கஸில் அது உழுகுது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அனாட்டிகல் கெமிஸ்ட்ரினா ஹையர் லெவல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி உங்களால் எடுக்க முடியாது. ஸோ அப்போ யூனிவர்சிட்டி உங்களை எடுக்க சொல்லுதுன்னு உங்களை எடுக்க சொன்னாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா, நான் வந்து அதை வந்து லேர்ன் பண்ணிவிட்டு நான் பண்ணுறேன், ஏன்னா கொஞ்சம் டைம் தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரி அந்த வீக்னஸ்லாம் நீங்கள் சொல்லலாம். பட் நான் தான் பர்ஃபெக்ஷனிஸ்ட்லாம் தயவு செஞ்சு சொல்லிடுறாங்க. அஞ்சாவது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனியோ ஒரு யூனிவர்சிட்டியோ நீங்கள் வேலைக்கு அப்ளை பண்ணும்போது அந்த யூனிவர்சிட்டியை பற்றி தரவாக வந்து அந்த கம்பெனியை பற்றி தரவாக தெரிஞ்சுங்க. சிஇஓ ஃபவுண்டர்லேருந்து தெரிஞ்சுங்க வாழ்க்கை வரலாறு, அந்த கம்பெனியுடைய வாழ்க்கை வரலாறுல லிஸ்ட் எடுத்து அதுக்கு தனியாக வந்து டைம் ஒதுக்கி அவங்களுடைய வந்து மிஷன் என்ன. இப்போ கம்பெனி பார்த்தீங்கன்னா மிஷன் ஸ்டேட்மெண்ட், விஷன் ஸ்டேட்மெண்ட் இருக்கும், யூனிவர்சிட்டிலையும் இருக்குது மிஷன் ஸ்டேட்மெண்ட், விஷன் ஸ்டேட்மெண்ட்டு. அதே மாதிரி உங்கள் ப்ரோக்ராம், உங்கள் ப்ரோக்ராம் கோல்ஸ் என்ன. இப்போ நீங்கள் ஐடியில் இருந்தீங்கன்னா அந்த டிவிஷனோட கோல்ஸ் என்னங்கிறதுலாம் பட்டவர்த்தமாக தெரியாது, பட் அந்த கம்பெனியோட கோல்ஸ் நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் அவங்க எங்கே இருக்க போகிறாங்க. அவங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து T-Mobile ஸ்ப்ரிண்ட் வந்து மெர்ஜப் ஆனிச்சு, ஸோ அந்த மாதிரி மெர்ஜப் ஆகும்போது அப்போ அவங்களுடைய கோல் என்ன, இல்லைன்னா அவங்க காம்படிட்டர்ஸ்க்கு எப்படி வந்து அவங்க வந்து கோல் செட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி வந்து வெப்சைட்டில் போனீங்கன்னா எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்குங்க. முன்ன மாதிரி வந்து நீங்கள் லைப்ரரி போய் தேடணும்லாம் இல்லை. ஸோ ஒரு கம்பெனிக்கோ ஒரு இந்த யூனிவர்சிட்டிக்கோ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த யூனிவர்சிட்டி பற்றி அங்கே யார் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களுடைய மிஷன் விஷன் ஸ்டேட்மெண்ட் என்ன, இதெல்லாம் பாருங்கள். எதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், எனி கொஷின்ஸ் அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் வந்து கேன் யூ டெல் மீ மோர் அபவுட் அ கம்பெனி ஆர் யூனிவர்சிட்டின்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க. சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து ஆமாம், நம்ம அந்த கேள்வி உங்ககிட்ட கேட்கக்கூடாது. டெல்மி அபவுட்
யுவர் கம்பெனியோ ஆர் யுவர் யூனிவர்சிட்டின்னு சொல்ல கேட்கவே கூடாது. ஏன்னா ஹியூமன் ரிசோர்ஸஸில் வந்து உங்கள் ரெசியூமே படித்து அந்த ஹெச்ஆர் மேனேஜர் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணிகிட்டு இருக்காரு. அவர் வந்து உங்கள் ரெசியூமை படிக்கிறதுக்கு டைம் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி நீங்களும் அந்த கம்பெனியை பற்றியோ அந்த யூனிவர்சிட்டி பற்றியோ நீங்கள் படிச்சிருக்கணும். நீங்கள் எப்படி கேள்வி கேட்கலாம் அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி உங்கள் வெப்சைட்டில் போட்டிருக்கீங்க, இப்போ இந்த டாஸ்க் எப்படி இவ்வளோ மணி நேரத்துக்குள்ள முடிக்க முடியும் அப்படிங்கிற கேள்வி கேட்கலாம். இல்லை யூனிவர்சிட்டிக்கு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் சொல்லியிருக்கீங்க, இந்த கோர்ஸுக்கு எவ்வளோ ஸ்டூடெண்ட் என்ரோல் ஆயிருக்காங்க அப்படி கேட்கலாம். 50 யூனிவர்சிட்டி பற்றி சொல்லி கம்பெனியை பற்றி சொல்லணுன்னா, நீங்கள் எதுக்குமே ரெடியாக ஆகலைன்னு. அதாவது சும்மா வேலைக்கு ஆஃபர் வந்திருக்கு, நீங்கள் வந்து அந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்திருக்கு, அதை பார்த்து அப்ளை பண்ணியிருக்கீங்க, நீங்கள் ஃபர்தராக கம்பெனி பற்றி எதையுமே ரீட் அவுட் பண்ணல அப்படிங்கிறது தான் வந்து தெரிய வருமே தவிர, இதில் நீங்கள் மாட்டிக்கிங்க, இந்த கேள்வியை தெளிவாக மாட்டிக்கிங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போதெல்லாம், அந்த யூனிவர்சிட்டி என்ன என்ன, அங்கே யூனிவர்சிட்டி எப்போ தொடங்கினாங்க, ஃபவுண்டர் யார், சான்சலர் யார், வைஸ் பிரசிடென்ட் யார், எத்தனை டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, அவங்க நெக்ஸ்ட்டு 5 கோல் என்ன, அந்த கோர்ஸ் வந்து எப்படி நடத்துகிறாங்க, எல்லாமே கலெக்ட் பண்ணுவேன். எல்லாமே கலெக்ட் பண்ணி நான் எடுக்க போகிற கோர்ஸ் முதல் கொண்டு இதை தான் எடுக்கிறேனா அப்படிங்கிற கேள்வியெலாம் நான் கேட்குறேன். ஐடிலையும் அதே மாதிரி தான், என்ன ப்ரோக்ராம் வந்து எழுதுறீங்க, என்ன பிளாட்ஃபார்ம் சப்போர்ட் பண்ணுறீங்க, ஜாவானா ஜாவா, ஜேடிஇனா ஜேடிஇ, இந்த மாதிரி வந்து இல்லை பைத்தான்னா பைத்தான், பைத்தால் அட்வான்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, இப்போ வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இந்த மாதிரி என்ன புது டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க, இதெல்லாம் நீங்கள் வந்து நீங்களாக வந்து அந்த வெப்சைட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக இன்ஃபர்மேஷன் இருக்குது, மிஷன் மிஷன் ஸ்டேட்மெண்ட்டில் நீங்கள் அதை வந்து பிடிச்சிக்கலாம். ஸோ இந்த இந்த முட்டாள்தனமான கேள்வி மட்டும் கேட்டுறாதீங்க. கேன் யூ டெல் மீ மோர் அபவுட் யுவர் கம்பெனி ஆர் யூனிவர்சிட்டி? ஓகே, லாஸ்ட் அண்ட் ஃபைனல் 6.8. ஓகேங்க, கடைசி இது என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் கேட்குற டைம் வரும்போது சம்பளம் எவ்வளோ தருவீங்க, பெனிஃபிட்ஸ் எல்லாம் என்ன அப்படின்லாம் தயவு செஞ்சு கேட்டுறாங்க. இன்டர்வியூவில் கேட்காது, இன்டர்வியூவில் வந்து ஃபார்மல் இன்டர்வியூ ப்ராசஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை இன்டர்வியூ பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இஃப் யூ ஆர் செலக்டட் செகண்ட் ரவுண்ட் வந்து ஃபேக்கல்ட்டியாக இருந்தீங்கன்னா ஆன் கேம்பஸ் இன்டர்வியூ இருக்கும். ஒரு சில டைம் வீடியோலேயே முடிச்சுப்பாங்க. கம்பெனிஸில் கூட ஆன் கேம்பஸ் இன்டர்வியூ இருக்கும், ஒன்றால் உங்களை நேரில் கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் முடிச்சு இஃப் யூ ஆர் செலக்டட் ஹியூமன் ரிசோர்ஸஸ் வில் டிஸ்கஸ் வித் யூ. ஹியூமன் ரிசோர்ஸஸ் தான் அவங்கக்கிட்ட தான் நீங்கள் வந்து பெர்ஸை பற்றி பேசணும். பெர்க்ஸ், ஸோ நீங்கள் வந்து யுவர் பெர்க்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் லுக்ஸ் லைக், நீங்கள் இப்போ அதை பற்றி இன்டர்வியூவில் கேள்வி கேட்டுறாங்க, எக்காந்த கொண்டு கேட்டுறாங்க, அது வந்து ஒரு பேட் இம்ப்ரெஷனை க்ரியேட் பண்ணுது. நீங்கள் ஹியூமன் ரிசோர்ஸோட பேசணும், இல்லை இஃப் யூ ஆர் செலக்டட் ஃபார் த ஃபைனல், அப்போ வந்து நீங்கள் வந்து ஹியூமன் ரிசோர்ஸ்கிட்ட கேரி நெகோஷியேட் பண்ணலாம். நெகோஷியேட் பண்ணது தப்பே இல்லைங்க. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நெகோஷியேட் பண்ணலைன்னா நீங்கள் கேட்குற காசு சம்பளம் கிடைக்காது. அதுக்காக ஒரு சில டைம் கிரிட்டிக்கல் டைமில் வந்து நீங்கள் ரொம்ப நெகோஷியேட் பண்ணினாலும் உங்களை விட்டு அடுத்த கேண்டிடேட் போயிருவாங்க. இப்போ எங்கள் யூனிவர்சிட்டிலாம் ஃபேக்கல்ட்டி வந்து நிறைய ஃபேக்கல்ட்டி நாங்கள் இன்ட்ரி பண்ணி எடுக்க முடியாததுக்கு காரணம் எங்களுடைய சேலரி ரேஞ்சுக்கு அவங்க ஒத்து வரல, அவங்க வந்து ஹையர் லெவலில் அடுத்த கேடரில் பார்க்குறாங்க. ஸோ எங்கள் யூனிவர்சிட்டியில் இவ்வளோ தான் கொடுக்க முடியும்னு நாங்கள் ஒரு ஸ்கேல் வச்சுருக்கோம். ஸோ அதனால் ரொம்பவும் பேசக்கூடாது, பட் பேசாமையும் இருக்கக்கூடாது. தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும்னு வந்து பைபிளில் சொன்ன மாதிரி, ஆமாம், அது வந்து நீங்கள் வந்து நெகோஷியேட் பண்ணால்தான் கிடைக்கும். அது எப்போ நெகோஷியேட் பண்ணணும், நீங்கள் செலக்ட் ஆனதுக்கப்புறம், ஆஃபர் லெட்டர் வந்ததுக்கப்புறம், இது எனக்கு பத்தல, எனக்கு ரீலொகேஷன் அசிஸ்டன்ஸ் வேணும், நான் இந்த சிட்டிலேருந்து இந்த சிட்டிக்கு மூவ் ஆகிறேன், நான் வீடெல்லாம் தட்டு முடிச்சாமலாம் கட்டிட்டு வந்தோம்னா எனக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷனே $3000 ஆகும், $3000 வருங்க, கண்டிப்பாக வரும். ஸோ அப்போ வந்து நீங்கள் வந்து சொல்லலாம், ரீலொகேஷன் அசிஸ்டன்ஸ் கேட்கலாம், அந்த சப்போர்ட் கேட்கலாம். உங்கள் பாக்கெட்லேருந்து $5000 போகும், நீங்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு காலியாகி போகும், காலி பண்ணி போகும்போது அந்த வீட்டு அட்வான்ஸ் இதெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து நீங்கள் வந்து எப்போ கேட்குறோன்னா நீங்கள் செலக்ட் ஆனதுக்கப்புறம் கேட்கணும். ஃபேக்கல்ட்டிக்கு இதே மாதிரி தான். ஃபேக்கல்ட்டிக்கு எப்படி போகணும்னா, டிபார்ட்மெண்ட் சேர் லெவலில் நெகோஷியேட் பண்ணுவாங்க, லேப் ஸ்பேஸு, ஸ்டூடெண்ட்டு, அப்புறம் ஸ்டார்ட் அப் பேக்கேஜ்னு சொல்லுவாங்க, ரிசர்ச்சுக்கு வந்து ஸ்டார்ட் அப் பேக்கேஜ் கொடுப்பாங்க, 2 லட்சம் $3 லட்சம் கொடுப்பாங்க. எனக்கெல்லாம் அவ்வளோ கொடுக்கலைங்க, எங்கள் யூனிவர்சிட்டி சின்ன கொடுக்கல, பட் பெரிய யூனிவர்சிட்டிஸ்லாம் போகும்போது உங்களுக்கு அந்தளவு கிடைக்கும். இண்டஸ்ட்ரீஸில் அதே மாதிரி தான், உங்களுக்கு வந்து ரீலொகேஷன் அசிஸ்டன்ஸ் கொடுப்பாங்க. இண்டஸ்ட்ரீஸ் பற்றி சக்தி சொல்லுவாங்க, உங்களுக்கு என்னென்ன அப்ரோச் கொடுப்பாங்க அப்படின்னு. பட் நான் வந்து ஃபஸ்ட் டைம் யூஎஸ்ல வந்து ஜாப் வந்து ஜாயின் பண்ணனால நான் நெகோஷியேட் எதுவும் பண்ணல சேலரி சம்மந்தமாக. பட் என்னென்ன பெனிஃபிட்ஸ் வந்து ஐடி ரிலேட்டடாக கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஹெல்த் இன்சூரன்ஸ் பெனிஃபிட்ஸ் கிடச்சது, 401k அதாவது ரிட்டையர்மெண்ட் சேவிங்ஸ் அந்த பெனிஃபிட்ஸ் கிடச்சது. அதுக்கப்புறம் நான் வந்து என்டர்பிரைஸ் ரெண்ட கார்ன்னு சொல்லி ஒரு கார் ரெண்டல் கம்பெனி இருக்குது, அதில் தான் ஜாயின் பண்ணேன். அதனால் எப்போ காரை வந்து நான் வாடகைக்கு எடுத்தாலும் அதில் வந்து எனக்கு எம்ப்ளாயியாக வந்து பெனிஃபிட் கிடைக்கும், தள்ளுபடி கிடைக்கும், டிஸ்கவுண்ட்டில் வந்து நான் கார் வாடகைக்கு எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு கம்பெனி பொறுத்து மாறும். இப்போ மாஸ்டர் கார்டு அப்படின்னா அதுக்கு வேறு பெனிஃபிட்ஸ் இருக்கும். ஸோ ஒரு ஒரு கம்பெனி பொறுத்து அந்த எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸ் வந்து மாறும்.
அதுக்கப்புறம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷன் கொடுத்தாங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷன் கொடுத்தாங்க, பட் எல்லா கம்பெனிலையும் அதை தரமாட்டாங்க. ஒரு சில கம்பெனியில் வந்து கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருப்பாங்க. நீங்கள் நார்மலாகவே ஐடி கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா 2 days ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணலாம், 5 days தான் இருக்கும். சாட்டர்டே சண்டே கம்பல்சரி லீவு, 5 days தான் வந்து இது இருக்கும். அதில் வந்து 2 days வந்து நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணலாம், 3 days ஆஃபீஸ் போனால் போதும். அந்த எனி 2 days நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம், உங்கள் இஷ்டம் தான். நான் வந்து இனிஷியலாக ஒரு 2-3 years வந்து ஆஃபீஸ் போய் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் நாங்கள் நியூ மெக்சிகோ மாறி வந்ததுக்கப்புறம் நான் ஃபுல் டைமே வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் பண்ணேன். ஸோ அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அமெரிக்காவில் வந்து வேலை வாங்குவது சாதாரண விஷயம் இல்லை. அப்படி வாங்கினீங்கன்னா உங்கள் லக்கும் டைமும் பொறுத்து இருக்குது. நிறைய பேர் என்ன கேட்குறீங்க, ஐம் ஸ்டார்விங் டு கம் டு அமெரிக்கா, எனக்கு வந்து அமெரிக்காவில் வேலை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. வேலையாகவும் அந்தளவு என்ன நான் பெரிய அளவில்லைங்க, பட் எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுற டெண்டன்சியில் தான் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்களெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். கேள்விகளை உங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள். கேட்டு நீங்கள் வந்து எவ்வளோக்குள்ள நிறைய கேள்விகள் வருது அவ்வளோக்குள்ள நான் வந்து இன்னும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இன்னும் ப்ரிப்பேர் பண்ணி நிறைய வந்து வீடியோஸ் வந்து இது சம்மந்தமாக கண்டிப்பாக போடுறேன். நான் வந்து இன்னும் அடுத்து என்ன பிளான் வச்சுருக்கேன்னா, அமெரிக்காவில் வேலை வாங்குவது எப்படி, அது ஐடியாக இருந்தாலும் சரி இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி, ப்ளஸ் அமெரிக்காவில் ஃபேக்கல்ட்டி ஆகுது எப்படி, அமெரிக்காவில் பேராசிரியர் ஆகுது, இந்த மாதிரி ரெண்டு வீடியோஸும் நான் போடுறேன். அது ஒரே வீடியோவில் வருது, Part 1, Part 2, Part 3 இந்த ஒரு 3-4 parts வரும். ஸோ அதில் வந்து ஒவ்வொரு வீடியோலையும் வந்து நாங்கள் வந்து டீட்டெயில்டாக வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம். விசாவுக்கு அப்ளை பண்ணுவது எப்படி, அதுக்கப்புறம் வந்து இன்டர்வியூ கேட்டகரிஸ் ஆஃப் இருக்கு, அதுக்கப்புறம் எம்பசியில் இந்தியன் யூஎஸ் எம்பசியில் எப்படி இன்டர்வியூ அட்டன் பண்ணுறது, இது எல்லாமே வந்து நாங்கள் எங்களுக்கு கேட்கப்பட்ட கேள்விகளை உங்களோட பதிந்துக்கிறோம். இது மூலிமா நான் உங்களுக்கு எந்த ப்ராமிஸும் தரல, இது இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்குன்னு சொல்ல வரல. இது ஒரு சிறு உதவி, உங்களுக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்த மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் உங்கள் தெரிஞ்சவங்க எல்லாத்தையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் சேனலில். நான் கண்டிப்பாக வந்து இந்த ரெண்டு வீடியோ போகிறேன், அமெரிக்காவில் வேலை வாங்குவது எப்படி, அமெரிக்காவில் பேராசிரியர் ஆவது எப்படி, விசாவுக்கு அப்ளை பண்ணுவது எப்படி, விசா இன்டர்வியூ அட்டன் பண்ணுவது எப்படி, அதுக்கப்புறம் அமெரிக்காவில் வந்து மேற்படிப்பு படிப்பது எப்படின்னு நிறைய கேள்வி அது வந்துகிட்டே இருக்குது. அதுக்கு வந்து ஒரு தனி செஷனே வந்து நான் வந்து போடுறேங்க இதே யூடியூப் சேனலில். அது ஒரு 10 parts வரும், எத்தனை யூனிவர்சிட்டிஸ் இருக்குது, என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் இருக்குது, எப்படி அப்ளை பண்ணுறது, என்ன ரெக்குயர்மெண்ட், என்ன எலிஜிபிலிட்டி, இது எல்லாமும் வந்து நான் போடுறேன். அதே மாதிரி அமெரிக்காவில் போஸ்டாக் ஆவது எப்படி, போஸ்டாக் எப்படி கிடைக்கும், அது வந்து ஒரு அது என்னுடைய சொந்த அனுபவம். அது வந்து ஒரு 15 parts வரும், அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு போகணும். அதுக்கப்புறம் இன்னொரு வீடியோ என்னென்னா, ரெசியூம் ரைட்டிங்கு, உங்கள் ரெசியூம் எப்படி இருக்கணும். இந்தியாவிலலாம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ போட்டு பயோகிராஃபின்னு போட்டு எடுத்துருப்பாங்க, அதெல்லாம் கம்ப்ளீட்டாக மாற்றணும். அந்த ஸ்டைல் இங்கே எடுபடாது. நீங்கள் இந்த ஃபோட்டோலாம் முதல்ல ரெசியூமில் போட்டீங்க, முதல்ல உங்கள் ஃபோட்டோவெலாம் தூக்குங்க. உங்கள் முகத்தை அவங்க பார்க்கக்கூடாது, வெப்கேமில் பார்க்கலாம், இன்டர்வியூ ரெசியூமே ஷார்ட்லிஸ்ட் பண்ணும்போது அவங்க முகத்தை எல்லாம் அவங்க பார்க்கக்கூடாது, காட்டவும் காட்டாதீங்க. ஸோ ரெசியூமே ரைட்டிங் டிப்ஸு, இப்போ சிவி எப்படி, உங்கள் கரிக்குலமிட்டே எப்படி இருக்கணும், நீங்கள் ஃபேக்கல்ட்டியாக இருந்தால் எப்படி இருக்கணும், இதெல்லாம் போடுறதுக்கப்புறம் ரிசர்ச் ரைட்டிங்கு, எப்படி ஒரு மேனுஸ்கிரிப்ட் எழுதுறது, ரிவ்யூ ஆர்டிக்கல் எப்படி எழுதுறது, ரிவ்யூ ஆர்டிக்கல் இல்லை ரிசர்ச் ஆர்டிக்கல் எப்படி ரிவ்யூ பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் எனக்கு வந்து நான் லிஸ்ட் அடிக்கிட்டே போகிறேன் பாருங்க. இன்னும் நிறைய வந்து சேர்ந்துட்டே போகுது. இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, இதெல்லாம் நான் பண்ணணும் அப்படின்னா எனக்கு வந்து சப்ஸ்கிரிப்ஷன் தேவை, லைக் தேவை, கமெண்ட் தேவை, அதை பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் TS சக்தி. பை ஃப்ரெண்ட்ஸ், பை.